ஹாலேலூயா கர்த்தரை உயர்த்துவோம் அந்த காலை வேளையில் அதிகாலை நேரம் அப்பா ஆர்வமாய் வந்திருக்கிறேன் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே அதிகாலை நேரம் பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் சென்று பாடுவோம் அரசாளும் தெய்வம் பாவும் பாதம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா நினைவெல்லாம் அறிபவரே நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா ஆனந்தம் பேரானந்தம் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே நன்றி ஐயா சென்று சொல்லுவோமா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கு ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருக்கே உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனதின் ஆழங்களை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் காலையில் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கத்தரை துதிப்போம் ஹல்லேலூயா வேற எல்லா போராட்டங்களும் மற்ற எல்லா காரியங்களும் மறந்து உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே நான் உம் நாமம் சொல்லி நாளெல்லாம் என் மனசு ஏசு ஏசு ஏசுனே துடித்து கொண்டிருக்கணும் ஹல்லேலூயா
ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடங்கள்ல அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், உங்க பேரை உயர்த்துகிறோம், உங்க பேரை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது, எத்தனை விலையேற பெற்ற சொத்து. அவருடைய நாமத்தை நம்மேல் முத்திரையாய் பதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் ரட்சகரே, எங்கள் மேய்ப்பரே, ஹல்லேலூயா. தனிமையில் கூட இருப்பவர், உங்களோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர், அவர் சத்தியாவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் சேர்ந்து உயர்த்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோமா எல்லாருமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் ஒரு முறை. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், நாம் துதிக்கிற, நம் ஆராதிக்கிறவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர். அவரை துதிக்கும் போது நாம் எப்படி துதிக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறபடி நம் உண்மையோடு, நம் எல்லா ஆவியோடு, உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் ஆராதிக்க இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆனால் இந்த முதல் மணி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கல. ஒருவேளை வாலிபர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா எங்களோடு சேர்ந்து நிறைய நாளாக ஆராதிக்கவே முடியலன்னு ஒருவேளை கலங்கியிருக்கீங்களா? எங்கள் கூட சேர்ந்து ஆராதிங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒருவேளை அந்த குற்ற மனசாட்சி உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா, இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாம் செய்கிற நீதியின் கிரியை நிமித்தம் அல்ல, அவரது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5 சொல்லப்படுகிறபடி அவர் நம்மை ரட்சிக்கிறார். இந்த கால வேளையில் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். த்ரூ த ரீஜெனரேஷன் ஆஃப் த ஹாலி ஸ்பிரிட், ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கட்டும். இந்த கால வேளையில் ஆண்டவரே, அவரை நோக்கி பார்ப்போமா? கழுவும் திரு ரத்தத்தாலே
அவங்க முன்னால வர மற்றவங்க எல்லார் இடத்துல மறைத்து விடலாம், ஆண்டவர்கிட்ட எதை மறைக்க முடியும், எங்க போய் ஒளித்து வைக்க முடியும், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. அவர் எல்லாம் அறிந்தவர் ஆயிற்று. நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கு மறைச்சு விடலாம், அல்லது மற்றவர்களுக்கு பாஸ்டருக்கு மறைக்கலாம், பெரியவங்களுக்கு மறைக்கலாம், ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட மறைக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்துக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நான் திறந்த புஸ்தகமா, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. அல்லேலூயா. காற்று பலமாக அடிக்கினாலும் அவர் முகத்தை பார்க்கலாம், பாவ சோதனை அதிகமா பெருகி இருக்குனாலும் கர்த்தர் முகத்தை பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கேட்போமா? கல்வாரியின் கருணைதே காயங்களில் பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை ஜெபிக்க போற. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, விலையேற பெற்றோர்களா நம்மை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்மளிடத்துல அநேக காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது இல்லை. இந்த பொன் எப்படி ஒரு அழகான ஜுவல்ல நம்ம சேத்துல போட்டுருவோமா, அதை கழுவி எடுத்து நாற்றம் எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் அப்பா பிரசன்ன வந்திருக்கிறார், கழுவி எடுக்க விரும்புகிறார். பாஸ்டர் ஜோபத்தில் நடத்துவாங்க. கலையினாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்றைக்கு மன்னிக்கிறவரா இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இயேசு இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்று தெரியாதவர்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் அப்பா, இப்பொழுதே மன கண்களை திறந்தவர்களும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், அவருடைய ரத்தம் மாத்திரமே பாவங்களுக்கு பாவங்களிலிருந்து ரட்சிப்பு உண்டாக்குற ரத்தம், அது மாத்திரமே என்று சொல்லி அப்பா நீர் சிலுவையில் வந்து மறித்து எங்களுக்காக ஜீவனை விட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட உங்களுடைய ரத்தத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா உங்களுடைய அப்பா உங்களுடைய மன்னிப்பை கேட்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் மன்னிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம். எல்லா குற்ற உணர்ச்சிகள் மாற பண்ணுங்க ஆண்டவரே, எல்லா குற்ற உணர்ச்சிகள் மாற பண்ணுங்க. இதுவரைக்கும் ஒருவேளை தெரிந்தே நான் பாவம் செய்துட்டேனே, ஒருவேளை தெரிந்தே கர்த்தருக்கு விரோதமாக நான் போய்விட்டேனே என்று சொல்லி அநேக வாலிபர்கள் இருக்கலாம் கர்த்தர் அப்பா, இப்பொழுதும் கூட ஒருவேளை மன்னிப்பு கேட்பார் என்று சொன்னால் அப்பா அவர்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற அந்த உறவை புதுப்பித்து தாரும் நீர் தகப்பன், நீர் தகப்பன், நீர் மிகுந்த அன்புள்ளவர், நீ ஒருபோதும் நீர் அப்பா கடுந்து கோபத்தோடு இருப்பதில்லை அப்பா. ஒருவேளை சில காலம் கோபத்தோடு இருந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுதும் அப்பா மனம் திரும்புகிற அந்த ஒரு பாவியின் நிமித்தம் அப்பா, திரும்புகிற அந்த இளைய குமாரின் நிமித்தமாக நீர் ஓடி வந்து கட்டி அணைத்து அப்பா முத்தங்கள் செலுத்தி அப்பா அன்போடு அரவணைக்கிற கர்த்தராய் நீர் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே
அப்பா யாரெல்லாம் இப்போ ஒருவேளை திரும்பி வந்துடுறேன் நான் தகப்பன் கிட்ட திரும்பி வந்துடுறேன்னு சொல்லி கேட்குறாங்களோ அப்பா இப்பொழுதே அப்பா அவனுடைய தேவ பிரசன்னத்தை அனுப்பி ஆண்டவரே ஒரு ஒருத்தரையும் அப்பா தேவன் அப்பா கட்டி அனைத்து ஆண்டவர் எல்லா பாவங்கள் குற்ற உணர்ச்சிகளையும் மாற பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா உமக்கு சொந்தம் தேவனுடைய அன்பு ஊற்றப்படட்டும் உம்முடைய அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் உமக்கு ஸ்தோதம் எல்லா காரியங்கள் மாறட்டும் பாவ அழுக்கு கரைகள் நீங்கும்படி ஜெபிக்கிறேன் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் சென்று சொல்லுவோமா என்ன நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி என்ன நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி என்ன நெஞ்சார என்ன நெஞ்சார தூக்கி எடுக்கிறார் கழுவுகிறார் நாற்றமெல்லாம் மாற்றி அழைக்க விரும்புகிறார் நிழலாய் மாறிவிட்டீசோ நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே செய்ய வேண்டான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறேன் நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறதையே செய்கிறேன் என்னால் முடியலைன்னு கலங்கி நிற்கிற தேவப்பிள்ளைய பாஸ்டர் அருமையாக ஜெபம் பண்ணாங்க கர்த்தருக்கு விரோதமாக எந்த பாவங்கள் துணிகிற பாவங்கள் விட்டுவிடலாம் பாவத்தினால நன்மை வருவது இல்லை நான் இப்படித்தான் செய்வேன் இப்படித்தான் வாழ்வேன் என்று அல்ல பலிபீடத்தில் நம்மை வைத்து விடலாம் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம் கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார் புத்திர சுவிகார ஆவி அப்படி என்றால் என்ன நீ என் பிள்ளைன்னு உரிமை பாராட்டுற அப்பா ஆவி
ஆவியானவர் உள்ள இருக்கும்போது அப்பான்னு கூப்பிட ஏவுகிறார் ஏவுகிறார். ஒரு ஆண்டவரை ஒரு ஹெட்மாஸ்டர் போல, சரி தவறிட்டேன் என்ன பண்ணணும், ஹெட்மாஸ்டர் வரும்பொழுதே ஸ்கேல் வச்சுட்டு முட்டிய திருப்பு நாலு நாள் தட்டு தட்டுறேன் விரல் பின்னால், உன் விரலை உடைக்கிறேன் கண்ணை பிடுங்குறேன் அப்படி உட்காந்துட்டு இல்லை ஆண்டவர். அவர் எப்படி உட்காந்துருக்கிறார், என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வரமாட்டானா, என் பிள்ளை என் மகன் என்கிட்ட திரும்பி வரமாட்டாளா, என்ன வந்தா என்ன பண்றாரு, என்ன நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி என்ன நெஞ்சார அனைத்து சிறகுகளாலே உன்னை மூடுகிறார், இந்த காலை வேளையில கழுவுகிறார், அழுக்கற கழுவுகிறார், அவர் கழுவுகிறார். உடைய சிந்தனையை கழுவுக்க கேட்போம், சிந்தனையை கழுவுங்க, என் செல்போனை கழுவுங்க. அசுத்தமானதை செல்போன்ல வச்சுக்கிட்டு இருக்கோமா ஆண்டவர், பிள்ளைங்க தான் கழுவி விடுவோம் ஆண்டவரே. என்ன சுத்திகரிங்க, என்ன நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. நம்ம ஆயிரம் சாக்கு போக்கு சொல்ல வச்சிருப்போம் எக்ஸ்கியூஸ், ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு போனோம்னா அடுத்த நாள் போகிற வழியெல்லாம் பிள்ளைங்க யோசிச்சுட்டு, நான் யோசிச்சுட்டு போவேன், நீங்கள் எப்படின்னு தெரில, கட்டடிச்சிட்டுமே என்ன சொல்லலாம், இதை கேட்டால் என்ன சொல்லலாம், அதை கேட்டால் என்ன சொல்லலாம், எல்லாம் மனசில் யோசிச்சுட்டு போகலாம். ஆண்டவர்கிட்ட என்ன மனசில் சாக்கு போக்கெல்லாம் யோசிக்க முடியாது, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவருக்கு எல்லாமே தெரியுமே. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நான் இருக்கிற இந்த நாற்றத்தோடு வர்றேன், நான் விழுந்துட்டேன் தான், ஆனாலும் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர், என்ன நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து. He wants to cleanse you. என் கோபத்தை மன்னிங்காண்டவரே, நிறைய பேர் எரிச்சல், என் பேரண்ட்ஸ் கிட்ட என் அப்பா அம்மா கிட்ட அப்படி பேசணும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா எரிச்சல் கேட்போமா, என்ன நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் நிழலாய் அவர் உன் நிழலாய், என்ன நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி. அதுக்காக திரும்ப ஜெபம் பண்ண போறாங்க, அடிமத்தனத்தின் நோகம் முறியணும், மேல கட்டுகள், ஆண்டவர் என்ன விட முடியாத பழக்கங்கள்ல சிக்கி இருக்கீங்களா, இந்த காலை வேளையில அதிகாலையில் சுத்திகரிக்கும் போது சிலுவையை நோக்கி பாருங்க. விடுதலை எந்த மனுஷன் கொடுக்க முடியாது, ஜனங்க உங்களை திட்டலாம், உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், ஆனா விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் தமது சுய இரத்தத்தை சிந்தி இருக்கிறா, உங்களை மீட்டெடுக்கும்படியா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஓ ஹல்லேலூயா, அந்த நேரத்துல அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலையின் பிரசன்னம், ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அங்க இப்ப ஒரு விடுதலை இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அடிமத்தனங்கள், அண்ணா என்னால இந்த அசிங்கமான படத்தை பார்க்காம இருக்க முடியல, நான் விரும்பல, ஆனா பாக்குறேன், இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார் தம்பி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரது வல்ல பிரசன்னம் நடுவில் இருக்கிறது. அப்பான்னு கூப்பிட பண்ணுகிற ஆவியானவர், எதெல்லாம் தடையா இருக்கும் இந்த கால வேளையில் அவைகள் மாறட்டும் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையற்ற உறவுகள், இச்சை மோகத்தினால வந்த உறவுகள் துண்டிக்கப்படட்டும் இந்த கால வேளையில். அப்பா கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுவோமா.
பாஸ்டர் நம்மள ஜெபத்துல நடத்த போறாங்க என்ன காரியத்துல சிக்கி இருக்கீங்க அவர் எல்லா கண்ணிகளுக்கு விடுதலை ஆக்குகிறவர் ஹalleluya ஹalleluya கால் சிக்கி கொண்டிருக்கிறதா வலையில மாட்டிட்டீங்களா விடுதலை ஆக்குறார் கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் கேளுங்க கேளுங்க ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் சபையில ஒரு தம்பி கடந்த வாரத்துல சொன்னான் ரெண்டு வாரமா பாடல் பாடவே முடியல சர்ச்சுக்கு வரணும்ன்ற ஆசை ரொம்ப ரெகுலரா சர்ச்சுக்கு வர தம்பி ஆனா திடீர்னு அப்படியே மெதுவா வரதை நிறுத்திட்டாப்புல ஃபோன் பண்றதை நிறுத்திட்டாப்புல நீங்க பாவம் என்ன பண்ணுது நம்மையும் கர்த்தரையும் பிரித்து விடுகிறது நம்மையும் தேவ ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தையும் பிரித்து விடுகிறது ஆண்டவர் மேல ஆராதிக்கணும்ன்ற ஆசையை திருடி விடுகிறது இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் திரும்ப தராரு திரும்ப தராரு பாஸ்டர் அழகா சொன்னாங்க எழுந்து பெத்தேலுக்கு வா கத்தர் வீட்டுக்கு வா எவ்வளவு நாள் முடங்கிக்கிட்டே இருப்பீங்க எவ்வளவு நாள் மத்தவங்கள நிந்திச்சு நிந்திச்சு சர்ச்சுக்கு போகாத இருப்பீங்க ஆராதிக்கவா கத்தர் அழைக்கிறார் ஆராதிக்க காயப்பட்டிருக்கலாம் ஆராதிக்கவா கத்தர் நல்லவர் ஜனங்க காயப்படுத்தி இருக்கலாம் ஆனா கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் விடுதலையாக்குறாரு இவ்வளவு விடுதலையாக்குறாரு முடியலன்னு தவிச்ச சூழ்நிலைகள்ல இருந்து விடுதலையாக்குறாரு கத்தரை ஆராதிப்போம் முடிந்தவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்களை ஆராதிக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு கொண்டாரு அதுக்கு பிறகு வந்த பிறகு அந்த தம்பி சொன்னா
ஏனோ தெரியல மனசு அப்படியே கலங்கி நின்று கொண்டிருந்தது. ஆனால் வந்து அப்பா ஆண்டவர் சமூகத்தில் ஆராதித்த பிறகு தான் மைண்டு ஃப்ரீ ஆச்சு. நிறைய பேருக்கு மைண்டு அவ்வளோ இது கஷ்டம் அது கஷ்டம் அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அதெல்லாம் வேண்டாம் சாக்கு போக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறவர்களா நீங்கள் வாலிபர்கள் எல்லாம் கத்தரை உயர்த்துவாமல் முடிஞ்சவங்க எல்லாம் எல்லாருமே கூட இந்த நாட்களில் மோக இச்சை ஒரு சுழல் காற்றை போல வீசி கொண்டிருக்கிறது, விபச்சார காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கிறது. மத்தேயு 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், படவு நடுக்கடலில் அளவுபட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அளவுபடுகிறது. அந்த அளவுபடுகிறதுன்ற வார்த்தை என்ன அர்த்தம், அலக்கழிக்கிறது. அது எங்கே சொல்லுவாங்க, அது ஒரு பிசாசு வெளியே போகும்போது தான் அலக்கழிக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அது ஏதோ அந்த நேரத்துக்கு அப்படி ஆடுறது போல இல்லை, மொத்தமாக வாழ்க்கையே ஆடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கை ஏன் பிசாசுக்கு இடம் கொடுத்தது, அசுத்தத்துக்கு. நான் பிசாசு எல்லாம் கூப்பிடலையே இல்லை, அவன் தேவையில்லாத பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்தாலே அவன் வீடுன்னு நினச்சி அவன் வந்துடுறான். ஹல்லேலூயா. மத்தேயு 14 நீங்கள் வாசித்த 24 வசனம், எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அந்த இந்த பகுதியை வாசிக்கும் போது காற்றுன்னு வர்ற இடத்துல எல்லாம் காற்று எடுத்துட்டு பிசாசுன்னு போட்டு படிங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிரில் பிசாசாக இருந்தபடியால் என்ன பண்ணது, அலைகளினால் அலைவுபட்டது. பிசாசு எதிர நிற்கிறான், ஆராதிச்சிருவியா நான் உன்னை விட்டுருவேன்னா அதான் கத்திர பிள்ளைங்க சின்னதாக கத்திரை தேட ஆரம்பித்தாலே வந்து நின்றுறான். நம்ம என்ன பண்ணோம், பயந்து ஆராதிக்க மாட்டேன், விசாசே நான் உன் கூடையே இருந்துடுறேன், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொல்ல போகிறோம். சே அவனா நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பக்கத்தில் அந்த அலைவு படுகிற சூழ்நிலையில் உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். இரவின் 4 ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எந்த எல்லைக்கும் வருவார், அவர் எதையும் செய்வார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, சேர்ந்து பாடுவோமா, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி பாடுவோம், கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க, கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, சர்வ வல்லவரே, பொல்லாத சாத்தானை ஜெயித்திட்டீரே, சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி பாடுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாசிபிள்
It's possible. Everything is possible. For Jesus. For Jesus. Nothing is impossible. சொல்லுவீங்களா? ரோத்த இங்கிலீஷ்ல கூட பாடலாம், நல்லா இருக்கு. அதுல இயேசுன்ற பேர் வருது, அதனால பாட போறோம். Possible. It's possible. Everything is possible. For Jesus. For Jesus, nothing is impossible. Hallelujah, hallelujah. அவர் நாமம் சொன்னால் போதும், அசுத்த ஆவிகள் நடுங்கும். அவர் கால் பட்டால் போதும், எந்த கொந்தளிக்கிற கடலும் அடங்கும். ஹல்லேலூயா. இனி காற்றை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவர் வந்துட்டாரா, அவர் முகத்தை பார்க்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இனி நான் காற்றை பார்த்து பயப்பட போறதில்லை. இனி நான் எதிர வீச போகிற 30வது வசனத்துல நீங்க பார்த்தா, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்ன ரட்சியோன்னு கூப்பிட்டான். பலமா இருக்கு போராட்டம், அது நடுவுல என்ன ரட்சிங்க, நான் மூழ்கிறேன், நான் மூழ்கிறேன். அவ்வளவுதான் வாழ்க்கை, பிரிந்து போக போகிறோம். கை தூக்கி எடுக்கிறார், அசுத்தாவின் பிடியில் இருந்து விடுதலை ஆக்குகிறார். எங்க குடும்பம் பிரிய போகிறது, கலங்கி நிக்கிற தேவ பிள்ளை, உங்களை தூக்கி எடுக்கிறா, தூக்கி எடுக்கிறா. கர்த்தரை ஆராதிக்கும்படி விட்டு கொடுங்க. கர்த்தரை ஆராதிக்கும்படி மனசு கல்லாயிட்டு இருக்கா. கடல் மேல ஒரு கட்டை போல ஒரு பீஸ் போல போட்ட அந்த மரத்துண்டு போட்டா அது மிதக்கும், ஆனா கல்லு போல இருந்தா உள்ள போயிரும். மனசு கல்லு போல இருக்குதா இன்னைக்கு? இல்லை நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? நான் என் ஆசை இச்சையை சிலுவையில் அரைஞ்சவங்க கடல் மேலே நடக்கலாம். யாரால கடல் மேலே நடக்க முடியும்? ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சவங்க. அது சிலுவை என்ன தூக்கிட்டு போகும். எத்தனை புயல் அடிச்சா, எத்தனை காற்று அடிச்சா, அந்த தண்ணி மேல நான் மூழ்கிறதில்லை, அந்த பிசாசி என்ன மூழ்கி போகிறதில்லை. ஆமா, பாவம் செய்திருப்போம், இது மாம்சத்துல சரீரத்துல தவறி இருக்கலாம். ஆனா இப்போ ஆண்டவர் இடத்துல நான் என் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். கேட்போம், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிலுவையோட இணைக்கப்பட்டவங்க மூழ்கி போறதில்லை. உங்களை அந்த அதுல கிருபையே, ஒரு கிருபை இந்த காலை வேளையில தாங்குது. உங்க கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கல, ஆராதிக்கலாமா? கிருபையே மாறாத நல்ல கிருபையே, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ. கிருபை இந்த கால வேளையில உங்களை தூக்கி எடுக்கிறது. மூழ்கி கொண்டிருக்கையில் அவர் கரம் நீட்டி தூக்கி எடுத்தார், பேதுருவை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உங்களை அவர் விடுகிறது இல்லை, விட்டு கொடுக்க மாட்டார். பிசாசின் இஷ்டத்துக்கு, சத்ருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காதவர், ஜனங்களின் பேராசைக்கு விட்டு கொடுக்காதவர். தூக்கி எடுக்கிறார், அமிழ்த்தும் பாவ சேற்றில் இருந்து தூக்கி எடுக்கிறார், துன்ப நினைவுகளை எல்லாம் மாற்றுகிறார் இந்த கால வேளையில. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் போய் சேர வேண்டிய கரைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறார். 32 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது,
ஹல்லேலூயா அவர்கள் கரை சேர்ந்தார்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க உடனே அந்த பாதி தூரம் தான் கஷ்டம் அதுக்கு பிறகு கர்த்த விசுவாசத்தை பிடிச்ச பிறகு ஓ ஹல்லேலூயா நான் போக வேண்டிய தூரம் எவ்வளோ என் வாழ்க்கையில் இழந்துட்டேனேன்னு சொல்றீங்களா உங்களை கரை சேர்ப்பா உங்களை கரை சேர்ப்பா கலங்கவே வேண்டாம் ஹல்லேலூயா கரை உயர்த்தி சொல்லுவோம் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே மாறாத உயர்த்துவோமா கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபையே காற்று பார்த்தும் பயமில்லை கடலை பார்த்தும் பயமில்லை காற்று பார்த்தும் பயமில்லை கடலை பார்த்தும் பயமில்லை முகத்தையே பார்த்து நடக்கிறேன் உங்க முகத்தையே பார்த்து நடக்கிறேன் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுற காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது அல்லேலூயா நன்றி சொல்லுங்களா ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல சுந்தர் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஆராதனையில நடத்தி அந்த ஆராதனைக்குள்ள நம்மளை கர்த்தர் பிடித்து கொள்ளும்படியா நம்மளை நடத்த போறாங்க அல்லேலூயா நல்ல Thank you.
கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆனந்த களிப்பு ஒரு சந்தோஷத்தினால நிறைத்திருக்கிறார். பரலோக சந்தோஷம் நமக்குள்ள நிறைந்திருக்கிறது. ஹாலேலூயா, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒரு பாவை மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, நம்ம துதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை அப்பா நித்தமும் நாங்கள் காத்து கொள்ள உதவி செய்யும். ஹாலேலூயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவா, பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் ஆனந்த தைலம் நிரப்பு, கூப்பிடு. தேவ பிரசன்னம், 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 பிரசன்னம். துதி தனிலே வாழ்பவரே, துதி தனிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாள. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். யோமனோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்க கர்த்தர் ஆராதிக்கிறவர்களை எழுப்புங்க. ஜெபம் பண்ணபடி ஆண்டவரே, அப்பா உங்கள் ஆனந்த தைலம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிற இந்த 12 மணி நேரம் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் அளவில்லாத பிரசன்னத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். நாளில் முழுவதுமாக நீர் ஆட்கொண்டு எங்களை நடத்தும் மகிமையும் கனத்தையும் கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, மகிமை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா, தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பார்த்துரு. பரலோகம் எப்படி இருக்க போகிறது? 24 மணி நேரமும் அங்கே ஆராதனை இருக்க போகிறது. அங்கே விடுதலை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே தவிப்பில்லை. ஒரு நாள் நமது அருமை இரட்சகர் அங்கிருந்து வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார், தம்மோடு வைத்து கொள்ள போகிறார். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருப்போம், ஆராதிப்போம். ஆராதித்து கொண்டே அவர் முகத்தை பார்த்து கொண்டிருப்போம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஐஎம் டிவிக்கு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஐஎம் டிவியில் இருக்கிற எல்லா வாலிபர்கள், அநேக வாலிபர்கள் தான் இணைந்து ஊழிய செய்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னும் மேன்மையாக உயர்த்துங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதை நடத்துகிற அருமையான எல்லாருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர ஆசீர்வதிக்க முடியா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.